நாள் கழிச்சு பிபிக்யூ ட்ரை பண்றது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ரொம்ப நாளா போகணும்னு யோசிச்சுட்டே இருந்த இடம், ரொம்ப நாளா சாப்பிடணும்னு விரும்பின ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிக்யூ. நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கேன். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பெரவலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட், அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் பக்கத்திலேயே வந்து இந்த கடை இங்க இருக்கு. ஈவினிங் ஷாப் தான் இந்த ஷாப்பு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இதை டேஸ்ட் பண்ணி பாக்குறது. இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ முதல்ல வீடியோ லைக் வந்து தட்டி விட்டுட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ மெனு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த பிபிக்யூ ஆன் ஸ்ட்ரீட்டில் 100% ஹலால் ஃபுட் வந்து இவங்க தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஸ்ட்ரிப்ஸ் வந்து 6 pieces 120 rupees, ஜூசி விங்ஸு, ஸ்லோ குக்டு ட்ரம் ஸ்டிக்கு, ஹாட் சிக்கன் ரேப்பு கிரில் பண்ணியிருத்தராங்க. அது மட்டும் இல்லாமல் காம்போவாக ஒரு 2 முக்கியமான ஐட்டம் இருக்குது. காம்போ மேனியா அப்படின்னு 160 rupees ஒரு ட்ரம்மு, 3 ஸ்ட்ரிப்ஸு 3 விங்ஸ் வந்து தராங்க. அதே மாதிரி ஃபேமிலி காம்போ 320 rupees 2 ட்ரம் தராங்க, 2 ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் 2 விங்ஸ் தராங்க. கிரில்டு ப்ரானும் இருக்குது, இங்கே ஃபிஷ்ஷும் இருக்குது, ஹாட் பன்னீரும் இருக்குது. ஸோ மெனு வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் டேஸ்ட் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு வந்து பார்த்துடலாம். ஷாப் ஓனர் வந்து நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட அவர் கடையை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்க கடையை பத்தி சொல்லுங்க பிரதர். சார், என்னோட கடை நேம் பிபிக்யூ ஆன் ஸ்ட்ரீட் சார். நான் வந்து இங்க ஒரு 2.5 இயர்ஸா இங்க ரன் பண்ணிட்டு வரேன். என்கிட்ட கிரில்டு பார்பிக்யூ ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன்லெஸ் ஸ்டிப்ஸ் இருக்கு, ஜூசி விங்ஸ் இருக்கு, ட்ரம் ஸ்டிக், ஸ்லோ குக்கு ட்ரம் ஸ்டிக் லெக் பீசஸ் இருக்கு, அண்ட் கிரில்டு பன்னீர், பைனாப்பிள் அண்ட் கிரில்டு மஷ்ரூம் இருக்கு வெஜ் கஸ்டமருக்கு. அதே மாதிரி சவர்மா டைப் ரோல் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நார்மல் குப்பூஸ்லயோ இதுலயோ போடாம நாங்கள் இந்த ஐடியல் பொரோட்டா எங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்டுக்காக நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஐடியல் பொரோட்டாவில் போட்டு தரோம். இந்த ரேப்காகவே எங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்டு கிரில்டு ஃப்ரான் இருக்குது, கிரில்டு ஃபிஷ் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேஸ்ட் வந்து யூனிக்காகவும் குவாலிட்டியாகவும் இருக்கிறதுனால லாங்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு நிறையா இருக்காங்க. அதனால தான் இங்கே 2.5 இயர்ஸாக நல்லா போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லோரும். ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. இது வந்து ஹாட் சிக்கன் ரேப். உள்ள பாருங்க எவ்வளவு ஸ்டஃபிங்ஸ் இருக்கு பாருங்க. சிக்கன் பீஸ் பெருசு பெருசா போட்டிருக்காரு. சூப்பரா இருக்கு. சாப்பிட ஆடவும் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ளே ஜூஸியாக இருக்குது, மைனிஸ் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு இதோட சேர்த்து சாப்பிடும் போது. ஒரு பைட் போயிடலாம். நல்ல சிக்கன், மவுத் ஃபுல்லாக சிக்கன், சின்ன கடிக்கடி தான் கிடச்சேன் பாருங்கள், அவ்வளோ சிக்கன் போட்டிருக்காங்க. ரேப்பில் பிபிக்யூ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரேப்பில் வந்து பிபிக்யூ போட்டு சாப்பிட்றேன். கஸ்டமர் எல்லாருமே சொன்ன மாதிரி உண்மையிலேயே இது வந்து ஒரு ஹைலைட்டடான ஐட்டமாகவே இருக்குது. ஸோ ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்போம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த கடையை பார்த்து. சொல்லுங்கள் பிரதர். நான் இங்கே வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கேன், ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன், டேஸ்ட் நல்லா இருந்தது, அதில் வந்து நான் அடிக்கடி வந்து சாப்பிட்டுருக்கேன். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே போன்லெஸ் வந்து இருக்குது, லெக் இருக்குது, விங்ஸ் இருக்குது. விங்ஸ் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டில் வாங்கி போய் கொடுத்துருக்கு, அவங்களும் சாப்பிட்டப்ப நல்லா இருக்குன்னு அவங்களும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ எனக்கு இந்த சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் மட்டும் சாப்பிட வந்திருக்கீங்களா, சாப்பிட்டு வீட்டுக்கும்? நான் இப்போ சாப்பிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துன்னு போவேன். வீட்டில் வந்து விங்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அதை அவங்க கேட்டிருக்காங்க, நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன், நானும் சாப்பிடுவேன். இப்போ நம்மக்கிட்ட குட்டி சப்ஸ்கிரைபர் இருக்காரு, இங்கே ரெகுலர் கஸ்டமர் இவர். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. உங்கள் பேருமா? உங்களுக்கு என்ன இங்கே ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் லெக் பீஸ். நான் இங்கெல்லாம் வாங்குவேன். வேற எங்கே வாங்க மாட்டீங்க, இங்கே தான் வந்து வாங்குவீங்களா? ஆமாம். ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, ரொம்ப காரமா இருக்குமா? லைட்டா காரம் போடுவாங்க. உங்களை நீங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆமாம். இந்த பெரிய மனுஷன் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, அதனால குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துருந்தேன், நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் மட்டும்தான் ரொம்ப ஆசையோட பேசணும் அப்படின்றது விருப்பப்பட்டாரு, நிறைய பேர் கூச்சப்பட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. ஓகே,
ஸ்லோ குக்குடு ட்ரம்ஸ்டிக்னா அது ரொம்ப நேரம் ஸ்லோவா குக் பண்ணுவீங்களா? ஆமா சார், உள்ள வரைக்கும் லெக் வந்து பேக் ஆகணும்ன்றதுக்காக ஒவ்வொரு சைடு நாலு சைடு ஸ்லோவா குக் பண்ணி கரெக்டா எடுத்துக்கிறதுக்காக. இப்போ நார்மலா குக் பண்றது ஒரு 10 மினிட்ஸ்னா இது 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஐட்டம் வந்து வந்துருச்சு. ஸோ காம்போ அப்படியே பிடிக்கும் போதே அப்படியே கை வந்து சுடுது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஸ்மெல் பார்த்தோங்கன்னா அப்படியே இழுக்குதுங்க, பிபிக்யூ ஸ்மெல்லு. இது வந்து ஸ்டிக்ஸ் வந்து என் கையில் இருக்கிறது. நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் மயனே சுட போவோம் பிரதர். மயோனைஸ் வந்து ரொம்ப சூப்பரா டிஃபரெண்டா இருக்கு. எந்த கடையில வாங்குறீங்க? இல்ல இல்ல, மயோனைஸ் வந்து நாங்களே ரெடி பண்றோம். அதுவும் நீங்களே ரெடி பண்றீங்களா? மயோனைஸ், மின்ட் எல்லாமே நாங்களே ரெடி பண்றோம். ஓ ஓ, இவங்களது வந்து எல்லாமே வந்து ஓன் ப்ரிப்பரேஷனா இருக்கு. எதுவுமே அவங்க வாங்குறது இல்ல. அதுவே ஒரு யூனிக்கான விஷயம் தான். ரொம்ப கட்சி சாப்பிடுங்க. இது சிப்ஸ் தானே? எப்படி இருக்கு? எல்லாமே ஒரே மசாலா தானே? ஆனா விங்ஸ் சாப்பிடும் போது அது வேற டேஸ்டா தெரியுது. கொஞ்சம் ஜூசியாவும் இருக்கு. நான் லெக் ட்ரை பண்ண போறேன். ஒரு சில கடையில வேகாத இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ரெண்டு கஸ்டமர் வந்து யூனிக்கான டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓனர் பேசும்போது அப்படி தான் சொன்னார். எல்லாருமே சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. பிபிக்யூ ஆன் ஸ்ட்ரீட்ஸ் சாப்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஃபுல்லாகவே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜவஹர் நகர், அதாவது இந்த 70 feet ரோடுன்னு வாங்க. இதில் வந்து உங்களுக்கு பெரம்பலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயும் ICICI பேங்க் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. எப்போ வேணால் நீங்கள் வரலாம். ஈவினிங் வந்து 6 to 9 to 10 o'clock வரைக்கும் இருக்குது கடை. காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பார்ட்டி ஆர்டர்ஸ், ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்க எங்கள் காண்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், வெளியே எங்கேயுமே சாப்பிட்ருக்காத அந்த அளவுக்கு டேஸ்ட்டை நீங்கள் வந்து இதில் பார்ப்பீங்க. வெளியே யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த சாஸ் ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே ஹோம்மேடு தான். நாங்களாக மசாலா, பார்பிக்யூ மசாலா அரைச்சி அதை வந்து மேக் பண்ணி யூஸ் பண்ணுறோம். பிபி சார் ஃபுட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.